Hello ஹலோ let லெட் continue கண்டினியூ uh, part பார்ட் So likewise we have to see the basic logic gates. AND OR ஆர் நாட் ஏற்கனவே நம்ம வந்து அண்ட் ஆர் நாட் NAND அண்ட் NOR கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதே டெஃபினிஷன் தான் எக்ஸ்ட்ராவாக இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் மட்டும் பார்க்க போகிறோம் ட்ரூத் டேபிள் எல்லாமே சேம் தான் ஓகேவா ட்ரூத் டேபிள் ஆஃப் அண்ட் ஆர் நாட்டுக்கு என்ன இருக்கோ அதே தான் லாஜிக் கேட்ஸ்க்கு அண்ட் ஆர் நாட்டுக்கு சேமாக தான் இருக்க இப்போ பேசிக் லாஜிக் கேட்ஸில் ஃபர்ஸ்ட் கேட் என்னது அண்ட் கேட் சேம் டெஃபனிஷன் தான் திரும்பியது தான் புக்கில் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க வித் சிம்பிளோட எக்ஸ்ட்ராவா சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க மீதி மற்றபடி இந்த ட்ரூத் டேபிள் டெஃபினிஷன் எல்லாமே சேம் அண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது என்ன ட்ரூத் டேபிள் என்ன சொல்றாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா எப்போ நமக்கு ட்ரூவாக இருக்கோ ரெண்டு இன்புட்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் அவுட் ட்ரூ அதுதான் அண்ட் அங்கே கொடுத்தது தான் இங்கேயும் பேசு நம்ம ஃபார்ட்டி த்ரீல அதே தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா இப்போ என்ன பார்க்க போறோம் டயக்ராம் பார்க்க போறோம் லாஜிக் கேட்டோட சிம்பிள் என்னன்னு பார்க்கலாம் லாஜிக் கேட் பாருங்க ஒரு இப்போ சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அண்டு டி டி ஞாபகம் வச்சுக்கோங்க டி சிம்பிள் அண்டுக்கு வந்து அண்ட் டி முடியுது இல்லையா அப்போ அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஈஸியாக வரையலாம் இப்போ இந்த மாதிரி தான் நீங்க சிம்பிள் போடணும் டி மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு இன்புட் இருக்கு என்னென்ன இன்புட் ஏ பி அந்த கேட் வழியா பாஸ் பண்ணும் போது ப்ராடெக்ட் அண்ட் கேட் வழியா பா பாஸ் பண்ணுச்சுன்னா அது எனக்கு ப்ராடெக்டா தான் இருக்கும் ஏ இன்டு பி இங்கே டாட் ஆப்ரேட்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை வி நோ தட் இப்படி இருந்தாலே அது ப்ராடக்ட் டேர்ம் தான் நமக்கு தெரியும் ஸோ திஸ் இஸ் த அண்ட் லாஜிக் கேட்டோட சிம்பிள் அப்போ லாஜிக் கேட்ஸ் இப்படி ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா அண்ட் எழுதணும் நீங்க முன்னாடி படித்த அந்த டெஃபினிஷனே கூட எழுதிக்கலாம் முன்னாடி பார்த்தா அந்த பேஜில் இருக்க டெஃபினேஷனும் இதில் எழுதிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ண போறீங்கன்னா இந்த சிம்பிள் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் இப்போ ஆருக்கு எடுத்துக்கோங்க ஆறும் அதே மாதிரி தான் இப்போ இப்படி இந்த மாதிரி இல்லாமல் யூ ஹாவ் டு புட் ஷார்ப் எஜ் கொஞ்சம் இதை வந்து கேர்வாக போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஆருக்கு கேர்வாக போட்டுட்டு யூ ஹாவ் டு ட்ரா லைக் திஸ் ஆருக்கு என்னன்னு தெரியும் நமக்கு ஏ பி ரெண்டு இன்புட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அங்க நம்ம ஒயின்னு பார்த்திருப்போம் இங்க சீன் கொடுக்குறாங்க வேரியபிள் நம்பர் தான் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கேயும் அதே அர்த்தம் தான் இப்போ இங்கே ட்ரூத் டேபிளில் பாருங்க அண்டுக்கும் ஆறுக்கும் பக்கத்து பகுதியில் இருக்கு ட்ரூத் டேபிள் நமக்கு என்ன டெஃபினிஷன் ஒன் ஆஃப் தி இன்புட் ட்ரூவா இருந்தாலே அவுட் எனக்கு ட்ரூ எப்போ அவுட் புட் ஃபால்ஸா இருக்கு ரெண்டு இன்புட்டும் ஃபால்ஸா இருந்தால்தான் அவுட்புட்டு ஃபால்ஸ் ஸோ சேம் திங் ஆனால் எக்ஸ்ட்ராவா இங்க என்ன பார்க்கணும் நம்ம யூ ஹவ் டு டிஃபைன் திஸ் லாஜிக் சிம்பிள் இப்போ நார்ட் கேட்டுக்கு பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ட்ரையாங்கிள் போட்டு ஒரு ஜீரோ மாதிரி ஒரு ரெண்டு இது வந்து நாட்டு இப்போ ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குது ஏ மட்டும்தான் போகுது ஏ போச்சுன்னா இந்த நாட் கேட்டுக்கு அப்புறம் அது என்னவா மாறுது ஏ காம்ப்ளிமெண்ட் இல்லையா இன்புட் கொடுக்குற இங்கே பார்த்தீங்கன்னா அவுட் புட்டில் ஏ காம்ளிமெண்டாக அது வரும் ஸோ நாட் கேட் வி கால்ட் ஆஸ் அ லாஜிக்கல் இன்வெர்டர் ஒன் ஹர்கில் கேட்பாங்க அது இன்வெர்ட் பண்ணிடும் லாஜிக்கல் இன்வெர்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்ட் கேட் இஸ் அ லாஜிக்கல் இன் இன்வெர்டர்

பூலியன் நலச்சிவரா கேட்டாங்கன்னா டயக்ராம் தேவை இதுதான் அந்த ரெண்டு டாபிக்கு உள்ள வித்தியாசம் இப்போ நம்ம நியூவாக ஒரு கான்செப்ட் படிக்க போகிறோம் நார்கேட் நார்கேட் எதுலேருந்து டிரைவ் பண்ணுறாங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நார்கேட்டே பார்க்க போகிறோம் அது கூடவே பபுள் டான் கேட் பார்க்க போகிறோம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா NOR gate is equal to bubbled AND gate. சரியா, இந்த NOR gate ஓ, bubbled AND gate answer இருக்கும். அப்படின் சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க நான் D Morgan's theorem. இப்பா, நம்ப பிருவு பண்ணப் போருது. Students, என்ன NOR gate and bubbled AND gate. இது ரெண்டு equal இருக்கும்னு சொல்கிறாங்க. equal ஆருந்தான் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க டி மார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் தியரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இது எப்படி ரெண்டுத்தையும் ப்ரூவ் பண்ண வைக்கிறது நம்ம பார்க்கலாம் வி நோ தட் நார் ஆப்ரேட்டரோட ஃபார்ம்லா எனக்கு தெரியும் நார் ஆப்ரேட்டரோட ஃபார்ம்லா என்னது ஏ பிளஸ் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அதுதான் நாரோட சிம்பிள் தட் இஸ் ஈக்வல் டு டி மகன் ஃபர்ஸ்ட் தியரம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா பபிள்டு அண்டு கேட் ஏன்னா ஏ இதை வந்து பபுள் அண்டுன்னு சொல்கிறாங்கன்னா டாட் வருது பாருங்க இது எப்படி ஈஸியான மெத்தடில் எழுதணும்னு நான் சொல்ல பாருங்க இப்போ நாரோட ஃபார்முலானது ஏ ப்ளஸ் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஏ தனியாக போட்டுடுங்க தனி காம்ப்ளிமெண்ட்டாக போட்டுருங்க பிக்கு தனி காம்ப்ளிமெண்ட்டாக போட்டுடுங்க புரியுதா நான் சொல்கிறது எப்படி எழுதணுன்னா ஏ பிளஸ் பி ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் போட்டுருங்க இப்போ இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இங்க அப்படியே என்னன்னு மாத்திக்கணும் மாத்திக்கணும் அப்ப இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பபிள் அண்ட் கே அண்ட் சொல்றோம் இங்க டாட் சிம்பிள் தானே வருது அதனால பபிள் அண்ட் கேட் ஓகேவா எப்படி எழுதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா நார் கேட் என்னது ஏ பிளஸ் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்வெர்ட் பண்ணணும் நீங்க ஆனா பபிள் டாண்டிகேட்ல என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் ஏவை இன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும்

இப்போ அவுட்புட்டை தாண்டி வரும்போது என்னன்னு மாறாது ஏ பிளஸ் பி சரியா இதுதான் அந்த கேட்டோட சிம்பிள் தான் இருக்கும் இப்போ இது எது தாண்டி போகுதுன்னா நாட் இல்லையா ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பிக்கு நான் டயக்ராம் போடுறேன் இப்போ நாட்டோட டயக்ராம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல புக்ல பார்த்துருப்பீங்க இப்போ அந்த நாட்டுக்கு என்ன பண்ணணும்னா ஹாவ் திஸ் ட்ரையாங்கிள் ஷேப் அப்போ இது தாண்டி இந்த நாட் கேட்டை தாண்டி வரும்போது இந்த ஏ பிளஸ் பி என்னவா மாறும்

very ஈஸி சிம்பிள் ஸோ திஸ் வில் பி கோ ஆஃப் இது எப்படி நம்ம சிம்பிளாக logic கேட்டு வரையணும்னா இதை வரைஞ்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸோ ஏ நார் நார்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன அந்த add ஆட் ஆடு ஸோ ஏ பி is equal to ஏ plus பி இதுதான் தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ திஸ் alone அன் யூ to டு ட்ரா ஃபார் test டெஸ்ட் ஆர் எக்ஸாம் ஓகேவா

இங்கே 1 1 இருக்கும் 0 1 இருக்கும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது 0 ஜீரோ 0 ஜீரோ ஜீரோ ஆனால் அவுட்புட்டில் வரும்போது என்னென்னு வரும் ஏ ப்ளஸ் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஸோ ஒன் அண்ட் வரும் இல்லையா ஸோ 0 ப்ளஸ் so, so, 0 ஜீரோ ஜீரோ காம்ப்ளிமெண்ட் போட்டால் ஒன் ஜீரோ ப்ளஸ் 1 ஒன் ஜீரோ ஒன் காம்ப்ளிமெண்ட் போட்டால் ஜீரோ இதுக்கு 1 வரும் 0 வந்துடும் ஸோ ஒன் ப்ளஸ் 1 1, 0, uh, 1

பபிள் டாண்டிகேட் எப்படி டிராப் பண்ணணும்னு சொல்லி தரேன் என்ன ஃபார்முலா நமக்கு பபிள் டண்டிகேட்டுக்கு ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் தனித்தனியாக போடணும் காம்ப்ளிமெண்ட்டை ஓகேவா ஸோ பபிள் டாண்டிகேட் இஸ் ஈக்குவல் டு எது ஈக்குவலாக இருக்கும் நாரும் சேமாக தான் இருக்கும் நார்லேருந்து டிரைவ் பண்ண தான் பபிள் டாண்டிகேட் இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இஸ் டி மார்கர்ஸ் ஃபர்ஸ்ட் தியாரம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா ஏ நாட் இன்டு பி நாட் இல்லையா ஃபர்ஸ்ட் ஏ நாட்டுக்கு எப்படி வரணும் நாட்னாலே விஹாவ் ஹாவ் திஸ் ட்ரையாங்கிள் ஷேப் இப்போ ஏனால் கேட்டை தாண்டி வரும்போது ஏ காம்ப்ளிமெண்டாக இருக்கும் அடுத்தது பி பிக்கும் அதே மாதிரி ட்ரா பண்ணுங்க ஸோ திஸ் இஸ் ஃபார் பி பி கேட்டை தாண்டி வரும்போது பி காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து எதில் ஜாயின் ஆகுதுன்னா டாட் ஆப்ரேட்டரில் ஜாயின் ஆகுது இப்போ டாட் ஆப்ரேட்டர்னா அண்டு அண்டோட சிம்பிள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஒரு மாதிரி டி சிம்பிளில் வரணும் ஸோ ட்ரா டி சிம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரணும் இப்போ டி சிம்பிள் மாதிரி நீங்கள் போட்டுடுங்க ஸோ திஸ் இஸ் அண்ட் கேட்டோட சிம்பிள் அப்போ இந்த ரெண்டு கேட்டு நாட் கேட்டும் அண்ட் ஆப்ரேட்டரில் வந்து ஜாயின் ஆகும் அப்போது ஃபைனல் அவுட் புட் என்னவா இருக்கும் சி இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் அதே மாதிரி தான் இந்த நாட்டு ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிட வேண்டியதான் இப்போ ஃபைனலாக நம்ம என்ன அவுட்புட் வரையலாம் என்ன கேட் இதுக்கு வரையலானா இந்த டாட் மட்டும் அந்த கேட்டு மட்டும் இது ஆட் ஆகும் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாட் சிம்பிள் வந்து கேன்சல் ஆகிடும் ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜ் அந்த டாட் ரவுண்ட் சிம்பிள் மாதிரி இருக்கும் ஸோ தட் வில் பி ஜாயின் ஹியர் இதில் நீங்கள் இந்த டி சிம்பிளா வரைய வேண்டிதான் ஸோ திஸ் இஸ் ஏ திஸ் இஸ் பி திஸ் இஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் வரைஞ்சா போதும் இந்த டயக்ராம்லேருந்தான் இதை டிலே பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் டயக்ராம் இஸ் இன்ன ஃபார் யுவர் எக்ஸாம் இப்போ பபிள் டேன் கேட்டோட டயக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ ட்ரூத் டேபிளுக்கு வருவோம் ஹவு டு ரைன் த ட்ரூத் டேபிள் ஆஃப் திஸ் ஒன் இப்போ ஈஸியாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ஏ அடுத்தது ஏ காம்ப்ளிமெண்ட் பிஇ அடுத்தது பி காம்ப்ளிமெண்ட் ஃபைனல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஃபைனலாக என்ன பண்ணலாம் ஏ காம்ப்ளிமெண்ட் டாட் பி காம்ப்ளிமெண்ட் இது எல்லாமே இன் புட்ட வச்சுக்கோங்க இது எல்லாமே அவுட் புட் ஆச்சுக்கோங்க புக்கில் அப்படி டேரெக்டாக போட்டிருப்பாங்க இப்போ வந்து நமக்கு நார்மலாக ஏக்கு எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன் பிக்கு ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஃபர்ஸ்ட் இதுக்கு காம்ப்ளிமெண்ட் நீங்கள் தனித்தனியாக காம்ப்ளிமெண்ட் போட்டுட்டு அப்புறம் ப்ராடக்ட் பண்ணுங்க இப்போ ஜீரோக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டால் ஒன் இல்லையா இது ரெண்டும் ஜீரோ வாய்டும் அதே மாதிரி ஜீரோக்கு காம்ப்ளிமெண்ட் போட்டா ஒன் இது ஜீரோ ஆயிடும் திஸ் இஸ் ஒன் திஸ் இஸ் ஜீரோ இப்போ எது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும் A complement ஆர் B complement. இந்த காலமையும் இந்த காலமையும் தான் நீங்கள் ப்ராடெக்ட் வும் ஏவும் பியும் கிடையாது நீங்கள் தனித்தனியாக காம்ப்ளிமெண்ட் எடுத்து வச்சுருக்கீங்க அதை தான் ப்ராடெக்ட் பண்ணோம் இப்போ நீங்கள் வந்து ப்ராடெக்ட் பண்ணுங்கள் பாப்போம். 1 இன்டூ 1, ஒன் ஓகேவா ஒன் இன்டூ 0, 0. ஜீரோ இன்டூ ஒன் 0. ஜீரோ இன்டூ ஜீரோ ஜீரோ ஸோ திஸ் இஸ் த ட்ரூத் டேபிள் ஆஃப் பபிள் பபில் அண்ட் கேட் சரியா ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா டேரக்டாக கொடுத்துருப்பாங்க இதுதான் புக்கில் பார்த்தீங்கன்னா டேரக்டாக கொடுத்துட்டாங்க ஏக்கு காம்ப்ளிமெண்ட்டை போடலை பிக்கு காம்ப்ளிமெண்ட் போடலை அப்புறம் அதை ரெண்டுத்தையும் தான் மல்டிபிள் பண்ணி நம்ம போடணும் அதனால் புக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ ரெஃபர் திஸ் இல்லைனா நீங்கள் எக்ஸாமுக்கு யூ ஹாவ் டு ரைட் லைக் திஸ் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஏக்கு போடுங்க ஏக்கு காம்ப்ளிமெண்ட் தனியாக கண்டுபிடி பிக்கு போடு பிக்கு தனியாக காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடி இந்த ரெண்டு காம்ப்ளிமெண்ட்டையும் தான் ப்ராடக்ட் பண்ணும் ஏ பி கிடையாது ஏ காம்ப்ளிமெண்ட் இன் டு பி காம்ப்ளிமெண்ட் ஓகே யூ ஹாவ் டு ரைட் த ட்ரூத் டேபிள் லைக் திஸ் ஸோ திஸ் இஸ் ஈஸி டு ரைட் நவ் இது எப்படி ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா டேக் த ட்ரூத் டேபிள் திஸ் இஸ் அ நார் கேட் ட்ரூத் டேபிள் இதோட அவுட்புட் புட் பாருங்க

NOR gate is equal to bubbled AND gate. இது ரெண்டுமே equal அப்படின் பிருவு பணியாச்ச. இப்பே என்ன சொல்ல வராங்க நாம் இங்கு உங்கு ஒரு definition கொடுத்திருக்காங்க பாருங்க. You can see that bubbled AND gate produce the same output as NOR gate. So, you can replace each NOR gate by bubbled AND gate. இப்பே இதாது இந்த digital circuitல வந்து உங்கு design பண்ணமோது நார்கேட் வந்துச்சுன்னா நார்கேட்டுக்கு பதிலா என்ன கேட் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்றாங்க பபிள் டேன் கேட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அவுட் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல டிசைன் பண்றதுக்கு பபிள் டேன் கேட் நீங்க யூஸ் பண்ணலாம் So, So, both are same. So, a plus b whole complement is the NOR gate, which is equal to a complement or b complement which is called as a bubbled and gate, ஏ காம்ப்ளிமெண்ட் ஆர் பி காம்ப்ளிமெண்ட் விச் இஸ் கால்ட் அஸ் இது

இப்போ இங்க டாட் வந்தா என்ன பண்ணனும் நீங்க பிளஸ் சிம்பல் போட வேண்டியதா இப்ப முன்னாடி நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் ஈஸியா நாம வச்சுக்கலாம் NAND க்கு உங்களுக்கு தெரியும் a dot b ஹோல் காம்ப்ளிமென்ட் பபிள்க்கு எழுதும்போது a காம்ப்ளிமெண்ட் b காம்ப்ளிமெண்ட் தனியா போடுறீங்க NANDனா டாட்னா பபிள் டார்க்கு வரும்போது இங்க பிளஸ் சிம்பல் போட வேண்டியதா சோ which is called as bubble dot gate இப்ப NAND is equal to bubble dot is called as D Morgan's second தியோரம் இது வந்து டி மகன்ஸோட செகண்ட் தியோரம் ஓகேவா ஸோ திஸ் இஸ் கால்ட் டி மகன் செகண்ட் தியோரம் இப்போ இதுக்கு உனக்கு ட்ரூத் டேபிள் எப்படி வரையணும்னு தெரியும் என்ன பண்ணுவீங்க ஏ இன்டூ பி ஏயும் ஏட ஆன்சரும் பியோட ஆன்சரையும் மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் ஹோல் காம்ப்ளிமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இதோட டயக்ராம் எப்படி வரையிறது நான் சொல்றேன் இப்போ வந்து இது அண்டு இல்லையா ஸோ அண்டுக்கு வரும்போது எப்படி வரைவீங்க நீங்கள் யூ ஹாவ் டு ட்ரா லைக் தட் ஏ பி வரும்போது கொஞ்சம் இந்த மாதிரி அண்டு சிம்பிள் டி சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது கூட எது சேர்க்கிறேன் அப்போ இதுதான் என்னது இங்க வரும்போது தாண்டி போகும்போது ஏ காம்ப்ளிமெண்ட்டாக மாறும் இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது கேன்சல் ஆயிடும் எப்படி நீங்க வரையலானா ஏ பி ஏ டாட் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் இந்த டயக்ராம் நீங்கள் வரைஞ்சால் போதும் புக்கில் ரெண்டு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க இவ் யூ ஹாவ் டு யூஸ் திஸ் டயக்ராம் இது தான் ட்ரூத் டேபிளாக உங்களுக்கு எப்படி வரையணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏ பி ஸோ ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் இது அப்படியே நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா என்ன வரும் இங்கே இது ஒன் வந்துடும் இது ஒன் வந்துடும் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் இது வந்து ஜீரோ ஒன் So 0 into 0, 0 வரும் 0 கு கும்பிலிமேன் பண்ணமோது 1 நாமாரும் நீங்க தந்தனியாம் போலாம் otherwise you have to write like this truth table நீங்க வரேன் இவ்வளதாம் definition என்ன சொல்வாங்க இதுக்க நான் கேட்டுக்க when both the inputs are true the output is false otherwise all other output are true how to write like that இப்ப bubbled arc வருவோம் so how to draw this இது எப்படி வரையினும் இப்போ வந்து A, காம்ப்ளிமெண்ட் பி காம்ளிம இல்ல அப்போ ஏ வந்து நாட் சிம்பிளோட ஆட் ஆகிருக்கு அப்போ ஏ ஏட் ஏக்கு ஏ நாட் போட்டாச்சு இப்போ வந்து பிக்கு போடணும் பி ஒரு நாட் கூட ஆகுது திஸ் இஸ் பி காம்ப்ளிமெண்ட் இப்போ இது ரெண்டும் எந்த ஆப்ரேட்டரோட ஜாயின் ஆகுது ஆர் ஆப்ரேட்டரோட ஜாயின் ஆகுது ஸோ ஆர் ஆப்ரேட்டர் எப்படி சொல்லிக் கொடுத்துருக்குன்னா கொஞ்சம் கர்வ் மாதிரி நீங்கள் போடணும் கர்வ் ஷேப் போட்டு

இதை நீங்கள் வரைஞ்சாலே போதும் இப்போ இதுக்கு ட்ரூத் டேபிள் எப்படி வரையிறது காம்ப்ளிமெண்ட் அடுத்தது பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் ஆட் தான் பண்ணுவோம் ஏக்கு போட்டு ஏக்கும் பிக்கும் போட்டுருங்க வேல்யூ ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் இதை எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இது ஒன் ஆடோ இதுவும் ஒன் ஆயிடும் ஜீரோ ஜீரோ இப்போ கி இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ இப்போ எது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் ஆட் தான் பண்ணணும் ப்ராடக்ட் பண்ணக்கூடாது ஏ காம்ப்ளிமெண்ட்டையும் பி காம்ப்ளிமெண்ட்டையும் ஆட் தான் பண்ணணும் என்ன பண்ணணும் ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க ஒன் பிளஸ் ஒன் ஒன் பிளஸ் ஜீரோ ஸோ ஆல்சோ ஒன் ஏன்னா ஒன் ஆஃப் தி இன்புட் இஸ் ட்ரூ ஸோ த அவுட் புட் இஸ் ஆல்சோ ட்ரூ இங்கே ஜீரோ ஒன் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் இங்கே ஜீரோ இங்க ஜீரோ இதை ஆட் பண்ணா மட்டும்தான் எனக்கு இங்க ஜீரோன்னு கிடைக்கும் இப்போ பாருங்க நீங்களே பாருங்க இப்போ இந்த கேட்டோட ட்ரூத் டேபிளோட அவுட் புட்டும் பபிள் டோர் கூட இருக்க ட்ரூத் டேபிள் அவுட் எப்படி இருக்கு எனக்கு சேமாக இருக்கு அப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன் நான் விச் இஸ் டிக்கியம் எங்கெல்லாம் கேட் வருதோ அதை எதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பபிள் ஆர் கேட்டாவும் நான் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் So both are equal. அப்பு question கேட்கிறாங்க. WRITE the D ஆங்க second theorem கேட்டாங்கனா. Bubbled OR யும் கேட்டியும் நீங்க சேத்தே எழுதுனோ. இந்த diagram, இதுக்கு இந்த diagram. Truth table definition. Definition நீங்க புக்கல இருக்கிறதாம் memorize பண்ணும் நில்ல. நான் சொன்ன எழுதலாம் எழுதுலாம். பேன் எழுதுவீங்க. When both the inputs are true, the output is false. Otherwise, the output is true. Uh, write your own uh, evaluation or own concept.